Hello, Assalamualaikum and welcome to Moshira's vlog. So, elarum thumbnail highlights leyum enna video appdinu paathirupinga. Yes, earpods oda unboxing video da. So, elarum indha video skip pannaama paarenga. Husband da enakku vandha indha earpods vaangi kuduthirundanga. So, na vandha wireless and wire earphones da use pannirken. Idhu vandha use pannadhe kedaiyadhu. So, JBL brand la da enakku vandha vaangi kuduthirundanga. Earpods la vandha size variya kuduthirukanga. Avanga vandha internet la la search panni YouTubers sila per idoda reviews la potirukanga. அப்புறம் ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்தோடனே எனக்கு இதுவே வாங்கி கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான் வந்து அந்த அன்பாக்சிங் ஓப்பனிங். ஸோ அப்புறம் வந்து வாரண்டி கார்டு, புக்லெட், உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னா அந்த புக்லெட்டை படிச்சிங்கனாலே நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வயர் சி பென் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து யூஎஸ்பி பென் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சி பென். நீங்கள் வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃபோனே வந்து சி பென்னாக இருந்ததுன்னா நீங்கள் நார்மல் ஃபோன் சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ஜர் வயரே ஆரஞ்ச் கலரில் அட்ராக்டிவாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக நான் வந்து இயர்பாட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த பாக்ஸே அவ்வளோ ஸ்மூதியாக இருந்தது, எனக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது. எனக்கு வந்து ஓப்பன் பண்ணுறப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து சொல்லவே முடியல. அண்ட் வந்து இயர்பாட்ஸ் எடுத்தோடனே அந்த இன்சைடு வந்து இப்படி தான் இருக்கும். கீழே வந்து மேக்னெட்டிக், அந்த இயர்ஃபோன்ஸ்லேயே மேக்னெட்டிக் இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணக்குள்ளேயே டக்குன்னு வந்து அந்த மேக்னெட்டிக் வாங்கி டக்குன்னு உள்ளே உட்காந்துருது. ஸோ வந்து நல்ல சூப்பரான ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறுறப்போ நீங்கள் வந்து அந்த டப்பாக்குள்ளேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அவங்க வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஃபோன்ஸை வந்து இயர்பாட்ஸ்க்குள்ளே போட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு சார்ஜ் ஆகிடும். நீங்கள் வந்து இயர்ஃபோன்ஸ் காதில் போட்டுகிட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு டேப் பண்ணால் வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு, டபுள் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில் பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். பார்த்தீங்கன்னா பேஜ் கலரில் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லைட்டாக ஸ்கின் டோனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது தாங்க அதோட ஃபைனல் லுக். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த இயர்பாட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 மேலே தான் வந்து எம்ஆர்பி அந்த பாக்ஸில் போட்டிருக்கு, 4000-5000 கிட்ட. பட் நாங்கள் வாங்கினது எவ்வளோனா 3000 அண்ட் சம்திங் தான் போட்டிருந்துச்சு. ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபுல் டீட்டெயில், நீங்கள் வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. அண்ட் இந்த டிவைஸ்க்கு வந்து JBL இயர்ஃபோன்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அதையும் நான் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இந்த ஆப்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இயர்பாட்ஸ்லேருந்து இயர்ஃபோன்ஸ் ரெண்டோ கழட்டி காலில் வச்சுக்கிறீங்களோ வெளியே வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களோட இயர்ஃபோன்ஸோட பிக்சர் காட்டும், அதுக்குள்ளே போனோன்னே இப்படி தான் இருக்கும். ஆம்பியன்ஸ் அவேர் அண்ட் டாக் த்ரூ அவேர் வந்து என்னன்னா ஆம்பியன்ஸ் அவேரில் வச்சிங்கன்னா வெளியே உள்ளதையும் கேட்கும், நீங்கள் பேசுகிறதும் கேட்கும். ஸோ டாக் த்ரூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே உள்ள நாய்ஸ் எதுவும் கேட்காம நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் கேட்கும். அப்புறம் ஈக்குவலைசரில் வந்து நீங்கள் மாஸ் மெட்ரபிள்லாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் வந்து கஸ்டமைஸ், லைக் ஒரு டேப்பில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டபுள் டேப்பில் டிக்ரீஸ் பண்ணுறது, அது மாதிரி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கால் ஹோல்டில் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நீங்கள் அதுக்குள்ளே போனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் வாய்ஸ் ப்ரமோட், மேக்ஸிமம் வால்யூம் லிமிட்டர் இருக்குது, ஆன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன் மை பட்ஸ், முக்கியமாக எங்கேயாவது காரணம் போயிடுச்சுன்னா உங்களோட டிவைஸ் வச்சே உங்களோட பட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. அண்ட் உங்களோட இயர்ஃபோன்ஸோட சார்ஜிங் எவ்வளோ இருக்குது, ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதும் அது காட்டும். ஸோ இப்படி தான் அது வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ப்ளூடூத் போயிட்டு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ப்ளூடூத் வழியாக கூட இந்த ஆப்புக்கு நீங்கள் போகலாம். ஸோ வந்து இவ்வளோ தான் சிம்பிள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறது. டிவைஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பட் அதோட ஆப்பில் ஒரு சில டைமில் அது உள்ளே போகாது, அது தவிர்த்து வேறு எந்த ப்ராப்ளம். சார்ஜ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாக்ஸில் க்ரீன் கலர் லைட் ஏறியும். அந்த இயர்ஃபோன்ஸை இயர்பாட்ஸ்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் லைட் ஏறியும். ஸோ இப்படி தான் இந்த இயர்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ, இந்த டிவைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye-bye.